ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஆப் தேடிட்டு இருக்கப்பா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், எனக்கு எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறதுன்னு தெரியல, யாராவது பாடம் நடத்தினா நல்லாயிருக்கும், எனக்கு படிக்கிறதே ஒரு லாஜிக்கே புரியலப்பா, ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படின்னு தேடிட்டுருக்கவங்களுக்காக நான் சில ஆப்ஸு ஒரு வெப்சைட்டில் கொண்டு வந்திருக்கேன். கவர்மெண்ட் வெப்சைட்டே ஒரு வெப்சைட் இருக்குப்பா, அதில் வந்து நீங்கள் புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்போ எக்ஸாம் நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது அந்த வெப்சைட்டோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஆப் பேர் வந்து கிரேடப். நம்ம கிரேடாக அப் பண்ண போகிற ஆப் தான் இந்த ஆப். என்ன போயிட்டீங்கன்னா, இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி பற்றினது இல்லை. நீங்கள் அதர் ஸ்டேட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நான் எக்ஸ்டர்னலாக நிறைய கற்றுக்கணும், யூபிஎஸ்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஆப் யூஸ் ஆகும். இந்த ஆப்போடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா, என்ட்ரி. நம்மலாம் டிஎன்பிஎஸ்சி முடித்து கவர்மெண்ட்டு ஜாபில் என்ட்ரியாக போகிறல, அதுக்காக தான் பேரே என்ட்ரின்னு வச்சுருக்காங்க போல். என்னன்னு தெரில, ஃப்ளோ வந்துச்சு அப்படியே சொல்லிட்டேன். சரி வாங்க ஆப்பை பார்க்கலாம். என்ட்ரி ஆப் வந்து நம்ம புது சிலபஸ் வந்துருக்கு இல்லையா, அந்த புது சிலபஸ் பேஸ் பண்ணி ஆப். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அந்த கோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற வேண்டியதாக இருக்கும். அதில் பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், நீங்கள் பார்த்து பே பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும், கூப்பன் கோட்லாம் போட்டால் உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகிற மாதிரியெல்லாம் வரும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது 799 ஒரு பிளான் இருக்கும், அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதை வந்து எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு அக்கௌண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இப்போ ஒரு 800 அந்த வரும், அந்த அமௌண்ட் வரும். நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து ஆளுக்கு 400 போட்டு பண்ணிக்கோங்க. ஆனால் இதை வந்து ரொம்ப சூப்பரான, நீங்கள் படிக்கிறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரக்சராக லெசன் பண்ணிப்பாங்க. நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக நடத்துவாங்க. நீங்கள் இதுக்கு மேலே அந்த ஆப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா, நித்ரா டிஎன்பிஎஸ்சி ஆப். இது நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்காக நித்ரா டிஎன்பிஎஸ்சி நான் சொல்கிறேன். இது என்ன ஆப்னா, இதில் வந்து நீங்கள் புக்ஸு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நான் கரெக்டாக என்னென்ன சிலபஸோ அந்த பார்ட் மட்டும் வச்சுருப்பாங்க, அன்வான்டட் பார்ட்லாம் அந்த புக்கிலேருந்து கட் பண்ணி நீட்டாக படிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கும் டெய்லியும் குஸ் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆப் நீங்கள் வந்து வெளியே அவங்க சொல்லி தந்தாங்கன்னா அதை டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்களாக படிக்கணும், நீங்களாக சர்ச் பண்ணி படிக்கணும்னா இந்த ஆப் உங்களுக்கு சூப்பரான ஆப். இந்த ஆப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் புக் வேணுனாலும் அவங்க நித்ரா கிட்ட வந்து புக் வாங்கிக்கலாம். டெய்லியும் டெஸ்ட் வைப்பாங்க, நீங்களாக கோல் செட் பண்ணிக்கலாம். 200 கொஸ்டின் நான் எனக்கு ஆன்சர் பண்ணுவேன், 20 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப் வந்து ஒரு நல்ல ஆப், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து அன்அகாடமி. இந்த ஆப்பும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா ஆட்லாம் வரும். இந்த ஆப்பில் வந்து எப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா ஒரு 8400 நினைக்கிறேன், அவ்வளோ வராது, உங்களுக்கு 10% ஸ்காலர்ஷிப் போக உங்களுக்கு ஒரு 5600 சம்திங்கில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். 2 இயர்ஸ்க்கு வாங்கிக்கலாம், நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 2 இயர்ஸ்க்கு வாங்கிக்கலாம். அதே 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு அதே மட்டும் தான், ஒரு 4500 அந்த மாதிரி எல்லா ஸ்காலர்ஷிப்லாம் போக வரும். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு வாங்கிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்துட்டே இருங்க, ஃப்ரீ கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு எப்போது ஒரு 4 மந்த்ஸ், 24 மந்த்ஸ்னால் 24+4 மந்த்ஸ் அப்படி போடுவாங்க, இல்லைனா 12 மந்த்ஸ் +2 மந்த்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் படிச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதம் இருந்து வரும், அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக வரும். நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ் இதில் நிறையா அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றை பற்றி சர்ச் பண்ணுறீங்க, இப்போ நான் வந்து ஒன்று பார்த்தேன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், ஒரு மேம் வந்து 6th book 9th book வரைக்கும் நல்லா ப்ரீஃபாக ஒவ்வொரு பேஜாக வந்து பாடம் நடத்தி அதெல்லாம் வீடியோ அதில் போட்டிருந்தாங்க, அது ஃப்ரீ வீடியோ தான். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி ட்ரை பண்ணினாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த டேட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ குரூப் 4 நீங்களா, குரூப் 4 வந்து என்னென்ன சிலபஸ் அப்படின்னு ஒரு 5-6 மேம் வருவாங்க, டெய்லியும் கிளாஸ் போயிட்டுருக்கும். அந்த கிளாஸில் நீங்கள் டெய்லியும் கலந்துக்கிட்டு உங்கள் டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது இல்லாத இதில் வந்து டெய்லியும் டெஸ்ட் வைப்பாங்க, டெய்லியும் எப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்குன்னீங்களா, ஒரு சார் வந்துட்டு அந்த கொஸ்டினை சொல்லிவிட்டு அந்த கொஸ்டின் எப்படி வந்துச்சு இந்த லா அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன், நம்மளுக்கு அந்த படிக்கிறதுனால கொஞ்சம் ஆகாதுல்ல, அதனால் அவ்வளோக்கா இப்போ ட்ரை பண்ணுறதில்ல. அப்பப்போ அந்த ஆப்பில் போய் பார்ப்பேன், நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, போர் அடிக்கிற டைம்லாம் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஏதாவது லா பற்றி தெரிஞ்சுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜென்ரல் நாலேஜுக்காகவும் யூஸ் பண்ணலாம் இந்த ஆப்பெல்லாம்.
கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தான் அல்டிமேட்டானது. ஏன்னா இது கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து எப்படின்னா அவங்களே இப்போ தமிழ் புக் இருக்குன்னு தமிழ் புக்கில் என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன வரும் அவங்க கேட்குறதா வரும். அதில் இருக்கிறதா நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வரப்போகுது. இப்போ தமிழ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இலக்கியம்னா அது ஒரு PDFல இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே போதும், அதை நீங்கள் படிச்சினாவே போதும். அந்த மாதிரி இலக்கணம் இலக்கியம் அதில் நிறைய அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரிலாம் அதிலேயே பதிவு பண்ணிக்கலாம். எப்போ எக்ஸாம் நடக்குதுன்னு அதை அந்த வெப்சைட்லேயே தெரிஞ்சிக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்பப்போ லாக் அவுட் ஆகிருக்குங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்க, அந்த வெப்சைட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆப்போடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது லாபம் வருதான்னு கேட்டுறாதீங்க, எனக்கு இதில் எந்த லாபம் இருக்கு. நான் உங்கள் நல்லதுக்காக இதை என்ன மாதிரி நானும் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தவனா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சஜஷன், நானும் யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நிறையா ஆப் யூஸ் பண்ணி பார்த்தேன், நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரியெல்லாம் தேடி குவிச்சதில் நான் இப்போ செலக்ட் பண்ணி படிக்கிறது இந்த ஆப்பெல்லாம் தான். இதில் அந்த கிரேட் அப் மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்களாம் வந்து யூபிஎஸ்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னா அது ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற நாளும் கடைசியில் இருந்த அந்த ஆப்பை விட்டு மற்ற நாள் ஆப்பும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகே. மற்றதுக்கும் இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்அகாடமிலையும் யூபிஎஸ்சி பத்தினது இருக்கு, என்ட்ரி ஆப்லையும் யூபிஎஸ்சி பத்தினது இருக்கு. அது வந்து நீங்கள் உங்களுக்கு முதல்ல என்ட்ரி ஆகும் போதே கேட்கும், நீங்கள் அதை கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. எனிவே என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். புது புது விஷயம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சம்மந்தமான விஷயம் நான் இதை போட்டே இருக்கேன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ நான் போடுவேன். உங்களுடைய கமெண்ட்ஸில் தான் எனக்கான அடுத்த ஸ்டெப் இருக்குது, அதை உங்களால் தான் நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நல்லா இல்லடா மொக்கையாக இருக்கிற இப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய கொஞ்சமான இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவேன். இன்றைக்கி வந்து பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் என்னென்னா ட்ரை பண்ணியிருக்கேன், இது நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா பழைய பண்ணிக்கே பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு, இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.